சொல்லு குட்டி ஏன் தங்க அழுவுறீங்க அத்து பாரு அத்து பாரு எது கழுவுது என் தங்க பாப்பா இப்பதான் கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு குழந்தைய தூக்கி உன் கையில கொடுத்த அதுக்குள்ள பாரு எப்படி அழுவுறான் சரி குடு பீத்தி அவனுக்கு கொஞ்ச நேரம் கூட அம்மா கிட்ட இல்லாம அவனால இருக்கவே முடியாது ஏய் கீர்த்தி இது உனக்கே ஓவரா தெரியல குழந்தை பிறந்து இப்ப ஒரு வாரம் ஆகுது அந்த ஒரு வாரம் குழந்தைக்கு அம்மா யாரு அப்பா யாரு அத்தை யாருன்னு தெரிஞ்சிருச்சு அத்தை கிட்ட வந்தா அழுவான் அவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ காஃபி குடிக்கிற வேலையை பாரு அவனை நான் பாத்துக்கிறேன் அவனுக்கு ஏண்டி தெரியாத அம்மாவை பெத்த அம்மாவை அவனுக்கு குழந்தைக்கு தெரியாமல் இருக்குமா எங்கேயாச்சு இத்தி அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு அம்மா யாரெல்லாம் தெரியாதுமா அப்படிலாம் ஒன்றும் அக்கா அவன் அவர்கிட்ட இருந்தால் கூட அழுதுகிட்டே இருப்பான் நான் தூக்கணுன்னா உடனே அழு நிறுத்துருவா யாழ்லையாக்கா நீ வேணா பாரு யாழ்லையாக்கா வீட்டு எவ்வளோ நேரத்துக்கு வச்சிருந்தாலும் அவன் அழுதுகிட்டே தான் இருப்பான் அதே எங்கிட்ட வந்தானா உடனே அழைய நிறுத்திடுவான் அப்படியா இந்த நீ தூக்க பார்க்கலாம் அழை நிறுத்துறானு பார்க்கலாம் சொல்ல குட்டி அழகு தங்கம் நம்ம கிட்ட வந்துட்டோம் அழை நிறுத்திடு

பாவி குழந்தை ஒரு நேரம் லைட்டாக தாண்டி எழுதிட்டு இருந்தது நீ தூக்கணும்னு அப்படியே வாழ்ந்து கற்றுக்கிறீங்க குரு குழந்தைய நான் பார்க்குறேன் பெரியம்மா கிட்டே வந்தோன்னே என் பிள்ளை எப்படி அழைய நிறுத்தறான் பார்க்குறேன் பாரு என்ன யாழ்னியாக்கா நீ குழந்தை அழைன்னு நிறுத்திருவியா இந்த தூக்கம் பார்க்கலாம் குழந்தை அழை நிறுத்தி தானே ஹே குறி குழந்தைய என் கையில நான் ஒன்று ரெண்டு இல்லை மூணு குழந்தைக்கம் அம்மா இந்த மூணு குழந்தைய வளர்க்குறதுக்குள்ளே குழந்தையோட டெக்னாலஜி ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டேன் குழந்தைய எப்படி அழையை நிறுத்தணுன்னு எனக்கு எல்லாமே அத்துப்படி கொடு குழந்தைய கரெக்டு தான் யாழ்னியாக்கா சொன்னது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் குழந்தை அழை எப்படி நிறுத்தணும் நீ யாழ்நாக்கிட்ட கொடு சரி இந்த யாழ்னியாக்கா குழந்தைய பிடி அல்பா நஜமாவே அண்ணுக்கிட்ட போன உடனே குழந்தை அழியன் நிறுத்திவிட்டானே நான் தான் சொன்னேன்ல யாழ்நே அக்காவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு பார்த்தீங்களா நம்ம மூணு பேர்கிட்டேயும் அழியன் நிறுத்தாதவன் யாழ்னே அக்கா ஒரு பாட்டு பாடின உடனே அழைய நிறுத்திவிட்டான் ம் இப்போயாச்சும் ஒத்துக்கிட்டிங்கன்னா சரி எனக்கு குழந்தையை வளர்க்குறதுல எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ஜாஸ்தின்னு கண்டிப்பாக யாழ்நேயேக்கா உனக்கு நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு நான் ஒத்துக்குறேன் சரி சரி ஒன்றும் கஷ்டம் இல்லை சீக்கிரமாக ஒரு ஒரு வருஷத்தில் நானும் ஒரு குட்டியை போட்டுருவேன்னா அந்த குட்டியை நான் போட்டு உங்கள் கையில் கொடுத்துறேன் ஏன் சார்பா

நீ என்ன பண்ற தம்பி நானும் உங்களை அண்ணன் தான் கூப்பிடணும்னு நினைப்பேன் திடீர் திடீர்னு பழைய ஞாபகம் வந்து அக்கானு வாய் வளரி வந்துடும் ஒண்ணு கண்டுக்காதீங்க ஓகே ஓகே நீ கூப்பிட்டதே எனக்கு மட்டும் இல்ல நம்ம மக்களுக்கு கூட எல்லாருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு விடு அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல சரி கேள்வியாக்கா பாப்பா தூங்கிட்டான் நான் எடுத்துட்டு போய் அவனை ம் பத்திரமா கூப்பிட்டு போ சரிக்கா